Hi friends, welcome back to my channel Style with Sandy. In this video, we will see how to Pongal makeup traditional. So first, we will moisturize the face. This is the face shop calendula moisturizer. This moisturizer is very hydrating, very soothing and calming. Next, we will use the pigmentations and dark acne scars with orange corrector. I use color correction. This is Sephora orange corrector. உங்களுக்கு ஒருவேளை ரொம்ப டார்க்கான ஸ்பாட்ஸ் இல்லை ரொம்ப ஹைலி விசிபிளான ஆக்னி ஸ்கார்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஃபவுண்டேஷன் ஸ்டெப்க்கு போயிடலாம். அதுவும் இன்றைக்கி நான் ஒரு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ மைல்டான ஸ்கார்ஸ் இருக்கவங்க டைரெக்டாக அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டெப்க்கு போயிடலாம். இப்போ என்னோட டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் கன்சீல் ஆயிடுச்சு. ஃபவுண்டேஷனுக்கு இன்றைக்கி நான் மேபிளினோட சூப்பர்ஸ்டே ஃபவுண்டேஷன் எடுக்கிறேன். இது வந்து ஒரு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன். ஆல்சோ இது வந்து கொஞ்சம் மேட் ஃபவுண்டேஷன்றதுனால தான் நான் ஸ்டார்டிங்கில் ஒரு ஹைட்ரேட்டிங்கான மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணேன். எப்போவுமே வந்து ஒரு லாங் லாஸ்டிங்கான ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் பேஸ்க்கு ஒரு நல்ல ஹைட்ரேட்டிங்கான மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஃபவுண்டேஷன் கொஞ்சம் நேரத்தில் கிராக்காகவோ இல்லை கேக்கியாவோ ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வெட்டான பியூட்டி பிளெண்டர் எடுத்து நான் அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன் செட் பண்ணுறதுக்காக மேபிளினோட ஃபிட் மீ லூஸ் பவுடர் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ஷேட் லைட் மீடியம். இப்போ பேஸ் ஸ்டெப் வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஐ மேக்கப்புக்கு போயிடலாம். ஐ மேக்கப்புக்கு மேக்கப் ரெவல்யூஷனோட ஐஷேடோ பேலட் எடுத்திருக்கேன். இந்த டார்க் ப்ரௌன் கலரை ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட க்ரீஸில் வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன் நல்லா. இதுக்கு நான் வந்து ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்திருக்கேன். இந்த ஐஷேடோவை நான் வந்து அவுட்டர் வி அப்புறம் க்ரீஸ் அதுக்கப்புறமா இன்னர் கார்னரில் கொஞ்சம் அவ்வளோதான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். லிட்டில் நான் வந்து இந்த கலர் யூஸ் பண்ணவே இல்லை. இந்த ஷிமரியான பிங்க் ஐஷேடோ தான் நான் வந்து என்னோடய லிட்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறேன். கையில் எடுத்துகிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா லிட் அதாவது சென்டர் ஆஃப் த லிட்டில் மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். லைட்டோட சென்டரில் மட்டும் நம்ம அந்த கலர் அப்ளை பண்ணதுனால நமக்கு கொஞ்சம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் பேட்சியாக இருக்கும். இந்த மாதிரி பிளெண்டிங் ப்ரெஷ் எடுத்து நீங்கள் கொஞ்சம் அதை பிளெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது அப்படியே ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட கலர்ஸில் டிஃப்யூஸ் ஆகிடும். டிஃப்யூஸ் ஆகி ஒரு க்யூட்டான லுக் வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் லோவர் லேஷ் லைனில் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து லாக்மியோட அப்சல்யூட் ஷைன் லைனோட ஐலைனர் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஷேட் பிளாக். இது வந்து ஒரு சூப்பர்பான மேட் ஐலைனர். ஒரு விங் லைனர் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன் இன்றைக்கி. உங்களுக்கு விங் வேணாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக கூட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து காஜலுக்கு லாக்மியோட ஐகானிக் காஜல் எடுத்திருக்கேன். நம்ம தமிழ் பொண்ணுங்க அப்படியே கண்ணில் மை வரைஞ்சோடனே அந்த அழகு ஒன்று தானாக வரும் இல்லையா? ஸோ மை வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மேக்கப்புக்கு ஸ்கிப் பண்ணாதீங்க. அண்ட் மஸ்காராக்கு நான் மேக்கோட ஹாட் அண்ட் நாட்டி மஸ்காரா எடுத்திருக்கேன். ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து ஃபால்ஸ் லேஷஸ் வந்து அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் அதே ட்ரமேட்டிக் லுக் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஹெவியான மஸ்காரா யூஸ் பண்ணுங்கள். ஸோ மேக் ஹாட் அண்ட் நாட்டி மஸ்காராவோட டூப் வந்து பார்த்தீங்கன்னா கலாபாரோட ஜூம் அண்ட் ஊஷ் மஸ்காரா. ரெண்டுமே என்னோடய ஃபேவரட் தான். ஸோ பாருங்கள் மஸ்காரா போட்டோன்னே எவ்வளோ அழகாக வந்து உங்களுக்கு ட்ரமேட்டிக்காக இந்த ஐ லேஷஸ் வந்து தெரியுது அப்படின்னு. நான் லோவர் லேஷஸ்லேயும் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஐஸ் வந்து நல்லா ஓப்பன்டப்பாக உங்களுக்கு தெரியும்.
இன்றைக்கி ஐப்ரோஸ்க்கு நைக்காவோட டேக் அப்ரோ ப்ரௌ பவுடர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதோட வான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பவுடர் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு கேப்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் குயிக்காகவும் இருக்கும் நமக்கு. ஆல்சோ உங்களுக்கு ஐப்ரோஸ் வந்து நேச்சுரல் லுக்கிங் ஃபினிஷில் வேணும் அப்படின்னா பிளாக் கலருக்கு போகாதீங்க. இந்த மாதிரி ஒரு நியூட்ரல் ப்ரௌன் கலர் இல்லை ஒரு மாதிரி கிரேஷ் பிளாக் அந்த மாதிரி கலருக்கு போங்க. ஸோ ஐப்ரோஸ் வந்து அப்போ நேச்சுரலாக தெரியும் நீங்கள் வந்து வரைஞ்சிருந்தாலுமே. நெக்ஸ்ட் என்னோடய ஐப்ரோஸை செட் பண்ணுறதுக்கு நான் நைக்காவோட ப்ரௌ மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். இது வந்து டின்டட் மஸ்காரா. ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஐப்ரோஸ் வந்து நல்லா திக்காக இருக்குது நேச்சுரலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மஸ்காரா யூஸ் பண்ணி நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு டின்ட்டோடு நீங்கள் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய ஐ லுக் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் கான்டர் பவுடர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து இந்த வெட் அண்ட் வைல்டோட வாட் ஷேடி பீச்சஸ் ப்ரான்சர் வந்து யூஸ் பண்ணுறேன். ப்ரான்சர் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கான்டர்ட் எஃபெக்ட்டும் வரும். ஆல்சோ உங்களுக்கு வெயிலில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னும் போது அழகாக ஸ்கின்ல வந்து ஒரு ஷீன் மாதிரி உங்களுக்கு தெரியும். அண்ட் நீங்கள் ப்ரான்சரை வந்து உங்களுடைய டெம்பிள்ஸ்லேயும் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு கர்வ்ட் எஃபெக்ட் அண்ட் ஃபேஸ் வந்து லிஃப்டட் லுக்கில் வந்து உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி ப்ளஷ்க்கு நான் வந்து எல்லே கலர்ஸோட ரேட் ரோஜ் ப்ரஷ் எடுத்திருக்கேன். இது வந்து ஷேட் ஸ்டாக்ட். சூப்பரான ஒரு பீச் கலர் இது, எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் ப்ளஷ் வந்து எப்போவுமே நான் ஓவர் டூ பண்ண மாட்டேன். ஒரு மாதிரி மைல்டாக ஒரு ஜஸ்ட் அந்த சீக்ஸில் அந்த ஃப்ளஷ் இருந்தால் போதும் நமக்கு. பாருங்கள் எவ்வளோ நேச்சுரல் ஃபினிஷில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஹைலைட் இருக்க மேபிளினோட மாஸ்டர் ப்ளஷில் இருக்க இந்த ஹைலைட்டை நான் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன். என்னோடய சீக் போன்ஸில் நான் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஹைலைட்டரை நான் என்னோடய ப்ரோ போன்ஸோடு நான் ஜாயின் பண்ணுறேன். அந்த இடத்துல மட்டும் தனியாக தெரியாமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி நான் வந்து ஒரு ஃபியூஸ்ட் லுக் கொடுக்குறேன். லிப்ஸ்டிக்கு இன்றைக்கி நான் கே பியூட்டியோட இந்த மேட் லிப் க்ரையான் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஷேட் கிளைமேக்ஸ். ரொம்ப சூப்பரான லாங் ஸ்டேயான ஒரு மேட் லிப் க்ரையான் இது. பட் லிப்ஸை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க எப்போவுமே மேட் லிப்ஸ்டிக் ஆர் மேட் லிப் க்ரையான்ஸ் யூஸ் பண்ணும்போது. ஸோ மேக்கப் இப்போ கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிருச்சு. நம்மளுடைய அக்சசரிஸ் அண்ட் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஃபினிஷ்ட் லுக். நம்ம இந்த பொங்கலுக்கு க்ரியேட் பண்ணியிருக்க இந்த ட்ரெடிஷ்னல் மேக்கப் லுக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக் தான். பட் ஆனால் கொஞ்சம் லாங் ஸ்டேவாக இருக்கும் பிகாஸ் அதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நான் இந்த மேக்கப் லுக்கில் யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலுக்குள்ளே இருக்க வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் என்ன மாதிரி வளர யூடியூபருக்கு ஒவ்வொரு லைக் ஒரு கமெண்ட் ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனுமே வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அது. ஸோ என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுடைய வேல்யூபிளான சப்போர்ட்டை மறக்காமல் எனக்கு கொடுங்க. அண்ட் எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், ஸ்டே சேஃப் அண்ட் டேக் கேர். பாய்.